ஸோ முன்னுக்கு பாருங்கள், முன்னுக்கு வந்து ஒரு அடையாள கல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் நம்ம போகணும். பாருங்கள், முன்னுக்கு ஒரு ரோடு ஒன்று போகுது, இது வழியாக தான் நம்ம போகணும். ஸோ இந்த ரோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்முட்டைக்கு போகிற ரோடு தான் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரோடால் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த ஒரு வேறு லெவலான ஒரு டேமை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் யானோயா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யானோயா மறைஞ்சி தான் அந்த ஒரு டேமே கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாம் இப்போது ஒரு வழியாக அந்த ஒரு டேமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அப்படியே டேமை வந்து கடந்து அந்த பக்கம் போயிட்டு வெறும் அங்கேருந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்குல்ல, நம்ம அந்த பிளேஸுக்கு போவோம். உண்மையில் வேறு லெவலாக இருக்குது பாருங்க. என்னோட காலுக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, திரும்ப உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, புல்முட்டையில் யானையை மறைச்சி கட்டியிருக்க ஒரு வேறு லெவலான ஒரு டேமுக்கு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம். அந்த ஒரு இடத்த பற்றி சொல்லணுமெண்டா, ஹாலிவுட் படத்தில் முதல படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு 10 பொருத்தம் பக்காவும் அமைஞ்சிருக்க ஒரு இடம்னு தான் சொல்லலாம். அப்படியான ஒரு செமையான ஒரு இடத்துக்கு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே போய் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் இதுக்கு முன்னுக்கு வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து நான் போனதில்லை. இப்போ தான் நானும் வந்து ஒரு ஃபஸ்ட் டைமாக போய் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்துருந்தேன், பார்க்கும்போது மேலே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து அதை வந்து உங்களுக்கு காட்டணுன்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நேரில் போயிட்டு அந்த ஒரு டேம் எப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு இடம் எப்படி இருக்குது, இந்த ஒரு வீடியோ எப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் சமைந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சமீந்தா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, ஸோ முன்னுக்கு பாருங்கள், முன்னுக்கு வந்து ஒரு அடையாள கல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் நம்ம போகணும். பாருங்கள், முன்னுக்கு ஒரு ரோடு ஒன்று போகுது, இது வழியாக தான் நம்ம போகணும். ஸோ இந்த ரோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்முட்டைக்கு போகிற ரோடு தான் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரோடால் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த ஒரு வேறு லெவலான ஒரு டேமை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அங்கே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாம் இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நான் காட்டின அந்த ஒரு ரோடால் தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ரோட்லாம் போட்டு நல்லா தான் இருக்கேன். ஆனால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் கழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அப்படியே கிரவுட் ரோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த ஒரு டேம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரோடு தான் இருக்குன்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மெப்பில் நான் பார்த்துருந்தேன் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சைட் எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாகவே இப்படி ஒரு வயல்வெளியும் வயலில் பாருங்கள் எவ்வளோ மாடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கு. ஃபுல்லாகவே அப்படியே எரும மாடுகள் தான் இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த ஒரு பாதையாலே நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்டா அந்த ஒரு வேற லெவலான ஒரு டேமை வந்து நம்ம போய் பார்க்கக்கூடியவாறு இருக்கு மக்களே. ஸோ அதுக்காகத்தான் நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான முடிவு எடுத்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இந்த ஒரு ரோடு எல்லாத்தையுமே பாருங்க, ரொம்பவே மோசமாக தான் இருக்கு. இந்த ஒரு ரோட்டில் வந்து ஒரு 30 மேலெல்லாம் இந்த ரோட்டில் வந்து நம்ம ஓட முடியாது. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே விளங்குது. ஸோ முன்னுக்கு பாருங்க, முன்னுக்கு வந்து ஒரு 2 ரோடாக வந்து இந்த ரோடு பிரிஞ்சு போகுது. நாம் வந்து இடது பக்கத்தால் தான் போகணும். இடது பக்கத்தால் நம்ம தொடர்ந்து போன அந்த ஒரு இடத்த போய் சேரக்கூடியவாறு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைட்டில் வந்து அப்படி கொஞ்சம் ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. நாங்களும் வந்து இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரனால ஃபோனில் இருக்க மெப்பை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து வரோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க அந்த தெரிஞ்ச இந்த ரோட்டில் போகிற ஆக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு பார்த்தோம். கேட்டு பார்த்து ரெண்டு பேருமே சிங்கிள் ஆக்களாக இருக்கனால நம்மள்கிட்ட வந்து வடிவாக அந்த இடத்த கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு சிங்களம் தெரியாது மக்களே. அதனால் நாம் வந்து முழுமையாக கூகுள் மேப்பை மட்டுமே தான் இப்போ நம்ம நம்பி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போய்கொண்டிருக்கோம். இந்த ரோடு எல்லாத்தையுமே பாருங்கள், மழை காலத்துலலாம் இந்த இடத்துல வந்து வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெஞ்சண்டா இந்த ரோட்டில் வந்து போகிறதே பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனால் நாம் வந்திருந்த டைமு
பட்டை வெயில் அடிக்குது மக்களே, வேறு லெவலாக அடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்திருந்த டைமும் ஒரு மணிக்கிட்டா இது பைக்கில் தான் டைமை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்போ ஒரு 1:15 ஆயிடுச்சு, அதனால தான் இப்படியான வேறு லெவலாக வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து மழை வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துக்கே வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஏற்கனவே தண்ணி நிரம்பி இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணி போவோம். இப்போ பாருங்கள், முன்னுக்கு வந்து அங்கே பக்கம் போகிறது பார்த்திங்கன்னா யானையாக தான் அந்த சைடில் வந்து போய் கொண்டிருக்கு. அந்த ஒரு யானையாக மறைச்சி தான் அந்த ஒரு டேமை கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்தை நெருங்கிட்டோம் தான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து வலது பக்கத்தில் வந்து வாய்க்கால்லாம் ஓடுது. ஸோ வாய்க்கால்லாம் ஓடுதுன்னா கிட்டத்தட்ட நாம் அந்த ஒரு இடத்த வந்து போய் நெருங்கிட்டோம் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் ஃபுல்லாகவே பார்க்கக்கூடியவாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, நாம் இப்போ ஒரு வழியாக அந்த ஒரு டேமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சரி, இப்போ பாருங்கள், நம்ம வந்து அப்படியே டேமை வந்து கடந்து அந்த பக்கம் போயிட்டு வெறும் அங்கேருந்து நம்ம இறங்கி ஃபுல்லாகவே பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்குல்ல, நம்ம அந்த பிளேஸுக்கு போவோம். அங்கே போயிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம கழிக்கலாம். இந்த இடத்தையும் இன்னும் நிறைய இடத்தையும் பார்க்கலாம். பைக்கு இங்கே சைடில் நிப்பாட்டிட்டு தூரத்தில் சரி பார்த்தேன் மக்களே, நாம் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் பாருங்கள், அங்கேருந்து வர்ற வழி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போய்கொண்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து இந்த ஒரு டேம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாம் இப்போ அந்த ஒரு டேம்லாம் வந்து இப்போ அதுக்கு மேலே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு டேம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது மக்களே. இப்போ இந்த இடத்துல நின்று இந்த இடத்த இப்போ பார்க்கும்போதே உண்மையாக செம்மையாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு இடமே பார்க்கும்போது அப்படியே பாருங்கள். ஸோ ஹாலிவுட்டில் வந்து முதல்ல படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு 10 பக்காவாக அமைஞ்சிருக்க ஒரு இடம் தான் இது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அப்படியே நடுவில் வந்து ஒரு ஆறு வந்து அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ சைட்லலாம் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே மரங்கள் தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று இருக்குது, அந்த படத்தில் பேர் வந்து பிளாக் வாட்டர்னு சொல்கிற ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவங்க வந்து படம் ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது அந்த படம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. உண்மையில் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். என்னோடய காலுக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ இந்த டேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யானோயாவ மறைச்சி கட்டின ஒரு டேம் தான் இது. பாருங்கள், இதை வந்து மூடி திறக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு தான் இதில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னுக்கு வந்து இந்த ஒரு டேமை வந்து அந்த மூடி திறக்கிற, அதாவது தண்ணி போகிறதை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில அமைப்புகள் தான் எனக்கு பின்னுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இடத்த வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்ப்போம் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் இந்த இடத்துக்கு வந்து உண்மையில் வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நான் நிற்க சொன்னால் நான் நின்று இந்த இடத்த வந்து பார்த்துக்கொண்டே இருப்பேன். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யானைகளுக்கான அச்சுறுத்தல் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து யானைகள் வர்றதாக வந்து இந்த ஒரு ஊர் மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வெயில் சாயிறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அப்படியே அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு அண்ணன் ஒரு ஆள் மீன் பிடிச்சி கொண்டிருக்காரு. நம்ம அவரோட பேச முடிஞ்சால் பேசி பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஒரு நீர் காகம் ஒன்று அந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கு. ஃபுல்லாக நீச்சல் அடிச்சுட்டு களைப்பில் வந்து நின்று கொண்டிருக்கு போல். நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த அதில் நிற்கிது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் இப்போ அந்த ஒரு அணைக்கோட்டோட மறுபக்கத்தில் தான் நிற்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்து நிறையிற தண்ணி தான் வந்து அந்த ஒரு அணைக்கட்டால் வந்து வழிந்து மற்ற பக்கத்துக்கு போகும். ஸோ நாம் வந்து இந்த ஒரு இடத்த வந்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பக்கத்துக்கு போய் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்து அங்கேருந்து வார தண்ணிகள் எல்லாமே இந்த ஒரு இடத்துல வந்து தேக்கம் அடைந்து தான் இந்த ஒரு இடத்துலேருந்து அங்கால வந்து வழிந்து ஓடுது. ஸோ நாம் வந்து இந்த ஒரு இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அங்கால பக்கம் போய் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்கள், அப்போ தான் இந்த ஒரு டேம் வந்து எப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். Thank you.
இந்த இடத்த பாருங்கள் மக்களே, இது வந்து மலையில் வந்து அரிச்சு அந்த ஒரு சைட் அப்படியே உடஞ்சி விழுந்துருக்கு. நல்ல வேலை அங்கால இருக்க இந்த அந்த இருக்க அணைக்கட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. முன்னுக்கு இருக்க இந்த ஒரு பாதைக்கு தான் வந்து ஃபுல்லாக ஒரு சேதம் வந்து ஏற்பட்டுருக்கு. பாருங்கள், அந்த பெரிய ஒரு கான்கிரீட் சைட்டே அப்படியே வந்து உடஞ்சி விழுந்துருக்கு. இங்கே இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இதுக்கப்புறம் வந்து நடந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில் வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம வந்து கடைசியாக மூதூர் பக்கம் தான் சுற்றி கொண்டு இருந்தோம், இப்போ வந்து புல்மூட்டை பக்கம் இறங்கியிருக்கோம். அதனால புல்மூட்டை பக்கம் இந்த மாதிரியான கிராம சைட்டுகளை வந்து பார்க்குறது உண்மையில் வேறு லெவலாக தான் இருக்குது. நாங்கள் வந்திருந்த டைம் ஒருத்தரையுமே காண இல்லை. பாருங்க, நான் போய் கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கேன் சார். இங்கே இருந்து அந்த அணைக்கட்டை பாருங்க மக்களே, அந்த மாதிரி இருக்கு. சார் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து மழை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கும்போது இந்த இடத்துல வந்து தண்ணி அப்படியே நிரம்பி வழியுன்னு தான் நினைக்கிறேன். இது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் இப்போ அந்த ஒரு டேமுக்கு வந்து கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி பார்க்கும்போது அந்த தண்ணி ஒரு அழகை பார்க்கும்போது உண்மையில வேறு லெவலாக இருக்குது மக்களே. பின்னுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த தண்ணியோட சத்தம் தான் இப்போ வந்து பெருசாக கேட்டுக்கொண்டிருக்கு. இப்போ பின்னுக்கு பாருங்கள் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அந்த காடுகள் மாதிரி தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, கிண்ணியால் இருக்க கல்லறுப்பு வந்து நம்ம போயிருந்தோம். போயிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து இது மாதிரி இதன் போல தான் அந்த ஒரு இடமும் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு வேறு லெவல் பண்ணணும்னு எடுத்திருப்போம். ஸோ இதை பார்க்கும்போது இது அதை விட வேறு லெவலாக இருக்குது. இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம குடும்பம் மரணம்ண்டா ஒரு 6 மணி அந்த பின்னர டைம், அதாவது சூரியன் வந்து மறையிறதுக்கு முன்னிக்கு இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி போயிடணும். ஸோ இந்த பாருங்கள் முன்னுக்கு வந்து அடுப்பெல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து ஏற்கனவே எல்லோரும் வந்து சமைச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போன ஒரு இடம் தான். ஸோ நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கண்டா, ஸோ சூரியன் வந்து மறைறதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜானைகள் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஜானையருக்கான அச்சுறுத்தல் வந்து நிறையவே இருக்குது. முன்னுக்கு வந்து நிறைய கரண்வேலியெல்லாம் போட்டிருந்தாங்க ஜானைகள் வர்றதை தடுக்கிறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜானைகள் வந்து உடைச்சி போட்ட மரங்களையும் நாங்கள் பார்த்துருந்தோம். ஜானைகளோட காலடி தடத்தையும் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இந்த ஒரு இடத்த வந்து கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு நேரத்துக்கு இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடணும். அவ்வளோ நேரம் வந்து சூரியன் வந்து சாயம் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது. ஏஞ்சுன்னா இந்த நம்ம வர்ற வழி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான். முன்னுக்கு வந்து ஜானம் வந்துச்சுன்னா நம்ம எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாது அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. முன்னுக்கு பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. இந்த இடமே அமைதியாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஒரு இடம் வந்து, அதாவது இந்த ஒரு டேம் வந்து புல்மூட்டையில் இருக்கிறது வந்து திருவண்ணாமலையில் இருக்க நிறைய மக்களுக்கு வந்து தெரியாமல் தான் இருக்குது. ஸோ எனக்கும் கூட இதுக்கு முன்னுக்கு வந்து தெரியலை. நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் தான் இந்த ஒரு இடம் வந்து இருக்குன்னு சொல்லி நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இந்த ஒரு இடத்த வந்து என்னோடய வியூவர்ஸை வந்து நான் கட்டாயம் காட்டணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கு வந்து நாளை வந்து ஒரு நாள் லீவு போட்டு இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பேன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடம் வந்து ஃபுல்லாகவே ஒரு சைட்டு அப்படியே வந்து ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு ஆறு ஓடுறதுனால இதை ஒட்டி இருக்க இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செழிப்பாக ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருக்கனால இந்த சைட் அப்படியே வந்து காடு மாதிரி தான் இருக்குது. இதிலேருந்து ஓடுற தண்ணிகள் தான் நீங்கள் முன்னுக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வயல்லாம் இருக்குது. ஸோ அந்த வயலுக்கும் வந்து இதிலேருந்து ஓடுற தண்ணிகள் தான் வந்து அந்த வயலுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு யானையாக மறைச்சி கட்டியிருக்க இந்த ஒரு டேமை வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வீடியோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை சைனிங் அவுட் மிஸ்டர் ஷமிந்தா. பாய்.